வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன். இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்டாக மட்டன் சாம்பார் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் குயிக்காக பண்ணிடலாம். வீட்டில் உள்ள சிம்பிளான பொருள் வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் மட்டன் கறி சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம மசாலா பொருள் வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் அளவு ஆயில் போதும். ஆயில் ஹீட் ஆனதும் காரத்துக்கேற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு காரம் எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இது கூட பெரிய வெங்காயம் பாதி அளவு சேர்த்துக்கலாம். நீலவாகல கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஓரளவு வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவு மட்டனுக்கு இந்த அளவில் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸு பட்டை சேர்த்துக்கலாம். 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். ஓரளவு மீடியமாக வதக்கிக்கலாம். ராஸ்மல் போகிற அளவுக்கு இது கூட 3 முந்திரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10-15 வெள்ளை பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். நான் எடுத்திருக்க இந்த அளவு எல்லாமே 1/2 கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு எல்லாமே ராஸ்மல் போகிற வரைக்கும் ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் அந்த அளவே போதும். ஓரளவு வதங்கினதும் பாதி சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் ஸ்மெல் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். முழு தனியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வதக்கிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் குக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா 1/2 கிலோ அளவு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பீஸ் எந்த அளவுக்கு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ 2-3 ஸ்பூன் அளவு நல்லா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க நீலவாக்கில் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான பொருள், பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர வேணாம். இந்த மாதிரி ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் நம்ம வதக்கி விட போகிறோம். இந்த ஸ்டெப்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆயிலில் நம்ம மட்டனை வதக்கும் போது மட்டன் தண்ணி விடும், அதில் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா குக் ஆகி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பில் இந்த அளவில் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டனை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மட்டன் நல்லா வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும், ஆயிலில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டு சேர்த்துட்டு அதையுமே வதக்கிக்கிறேன். மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஆயிலில் மட்டன் கூட வதக்கும் போது நல்ல கலர் கிடைக்கும் கிரேவிக்கு. மட்டன் நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா பொருள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு
ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனும் நல்லா தண்ணி பிரிஞ்சு நல்லா சுருண்டு குக்க ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலா பொருள் வதக்கும் போதும் ரெட் சில்லி சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் கூட சால்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்து வதக்கும் போது நல்லா மட்டனில் காரம் சால்ட்லாம் நல்லா செட்டாக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மட்டன் கறியெலாம் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இட்லி தோசைக்கு சாதத்து கூட சப்பாத்தி பரோட்டா கூட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிறேன். அரைக்கிது கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். வதக்கும் போது புதினா இலை சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா குக் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம தண்ணியை சேர்க்கலை. இது மாதிரி வதக்கும் போதே மட்டனில் தண்ணி விடும். நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்க மசாலாவை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம மட்டன் கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேங்காய் கொத்தமல்லி இலையெல்லாம் நம்ம பச்சையாகவே சேர்த்துருக்கோம். மசாலா பொருள்லாம் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணிட்டோம். பட் தேங்காய் கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வதக்கும் வதக்கிக்கலாம். தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த நல்ல திக்கான பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கினாலே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும். அதோடய ராஸ்மெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக எல்லா மசாலாவும் மட்டன் கூட செட்டாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓரளவு நல்லா மட்டனும் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்ல பபுள்ஸாக வெந்து வந்திருக்கும் மசாலா பொருள்லாம். இந்த மாதிரி நல்லா திக்கானதும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணிலாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் மீடியமாக இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறையா வைக்க வேணாம், ஓரளவு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். மசாலா பொருள் அரைச்ச அந்த ஜாரில் தண்ணிலாம் சேர்த்துட்டு ஓரளவு ஒரு 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். சால்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். ஓரளவு ஆயிடுச்சு, இருந்தாலுமே ஒரு 5-6 விசில் விட்டுக்கிறேன். 5-6 விசில் விட்டதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மட்டனில் உள்ள ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக மட்டன் சாம்பார் கறி ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான பொருள் தான், வீட்டில் உள்ள சிம்பிளான பொருள் வச்சு மற்ற மசாலா பொருள்லாம் அதிகம் கரம் மசாலா கூட நம்ம சேர்க்கலை. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் குயிக்காக மட்டன் சாம்பார் கறி ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் மட்டன்லாம் எப்படி நல்லா குக்காக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக பண்ணிடலாம். எந்த ஒரு மசாலா பொருள்லாம் நமக்கு தேவையில்லை. வீட்டில் வெள்ளை மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் வச்சுட்டு குயிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷணிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.